திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
அதிகாரம் பிலிப்பியோ கி பத்ரி அத்தியாய 4 13வது வசனத்தை வாசிப்போம். தெரிவே ஆயத்துக்கு படேங்க. பிலிப்பியர் 4:13. பிலிப்பியோ கி பத்ரி அத்தியாய 4 கா தெரிவே ஆயத். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுலஸ் கேட்ட ஹே ஜோ முஜே சமர்த் தேதா ஹே உஸ்மே மை சப் குச் கர் சக்தா ஹூ. ஆமென். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்துக்கு எழுதும் போது இந்த வசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். பிரேரித் பவுலஸ் ஜப பிலிப்பியோ கி கலிசியா கே லியே பத்ர லிக்ரே தே தபி நோனே இஸ் வசன் கோ கஹா. அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்துவாய் இருக்கிறார். யானி முஜே சாமர்த்த தேனே வாலா யெகோவா பரமேஸ்வர் ஹே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. 13 நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிரேரித் பவுலஸ் ஜிஸ்னே தீரா
பத்ரியும் கோ லிக்கா தா உன்னே யூம் கேத்தே ஹே முழு நியாயப்பிரமாணத்தை கற்று அறிந்த தேறின மனுஷர் சொல்லுகிறார் சாரி நியமோம் கோ படுக்கர் ஏக்தம் உஸ்மே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பன் கயா ஹே வோ பிரேரித் கேத்தே ஹே கமாலியுடைய பாதத்தில் படித்த பெரிய மேதை சொல்லுகிறார் கமாலியல் கி பாமோதலே பேட்கர் படனே வாலே படா ஞான் ஞானவான் கேத்தா ஹே யோ தரிசனத்தை பார்த்தவ கித்தே தர்ஷன் கோ உன்னே தேகா அற்புதங்கள் அடையாளங்களை செய்த மனுஷன் என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே तो यानी हमें अच्छे से समझना चाहिए मुझे बल देने वाले मुझे सामर्थ्य देने वाले केवल यीशु मसीह को छोड़ा और कोई नहीं है ஒருவேளை நீங்க பலவீனத்தோடு வந்திருக்கலாம் यदि आप बलहीनता के साथ यहां पर आए क्यों ना हो बलहीनम என்பது शरीर प्रायमाय मात्र ना சொல்லல केवल शारीरिक तौर पे ही नहीं ஒருங்க பொருளாதாரத்துல நீங்க பலவீனமா இருக்கலாம் या अपनी धन दौलत में कमी क्यों ना हो ஒரு படிப்புல பலவீனமா இருக்கலாம் आपकी पढ़ाई में आप कमी क्यों ना हो ஒரு அந்தஸ்தில பலவீனமா இருக்கலாம் या कि स्टेटस में आप कमी தன்னை சொல்லும்போது அது வசனத்தை அறிக்கை பண்ணும் போதே ஒரு நிச்சயம் ஒரு பலன் உண்டாகும் யானி ஜோ பலஹின் ஹே வோ ஜப் கஹே பலவான் மே ஹூ கர்கே உஸ்மே சே உஸ் கோஷனா கர்தே ஹி உன்கே பாஸ் குச் பல் பஹுஞ்ச்தி ஹே ஆமென் ஆமென் அப்ப சில சமயத்துல நம்ம பார்க்கும் போது அற்பமாய் காணப்படலாம் ஆனால் நமக்குள்ள ஆத்மாவில் இருக்கிற பாத்தீங்களா பலன் அது பெரிய பலனா இருக்கிறது हम शरीर तौर पे कितना भी हम कमजोर क्यों ना हो लेकिन हमारी आत्मा में हम बहुत ही बलवान लगते हैं ஆண்டவர் கொடுக்கிற பலனா இருக்கு क्योंकि वो यहोवा से हमें मिलता है வார்த்தை மூலமா நமக்கு கிடைக்கிற பலனா வசன से हमें मिलता है பரலோகத்தின் பலனா இருக்கு वो स्वर्गीय बल है आमेन आमेन அந்த பலத்தை யாராலயும் முடிவு கட்ட முடியாது उस बल को कोई भी कुछ नहीं कर सकता है எந்த சக்தியாலயும் இந்த பலத்தை அழிக்க முடியாது कोई भी शक्ति सो इसे नष्ट नहीं कर सकता है அதான் யோசேப்பு அறியாத ஒரு புதிய ராஜா வந்து வந்தாரு इसीलिए जब लिखा गया है जिस राजा यूसुफ को नहीं जानता था जब उन्होंने राजपथ में आया है இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து போராமைப்பட்டு वो इजराइलों के विरोध उन्होंने घृणा किया और जल जलने लगा அவர் சொல்றார் இவ நம்மளை பார்த்து இவங்க பலத்து பெருகிட்டு இருக்காங்களே இதை முடிவு கட்டணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராரு இசிலே தப் உன்னோட கியா கியா இன் லோகோ கோ கத்தம் கர்னா கர்கே வோ ஏக் நியம் கோ லேகர் ஆயா ஹை என்ன நியமம் கோன்சா நியம் தா எல்லா ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் சாரே லட்கே கோ மார் டால்னா ஹை இதற்காக மர்த்துவச்சிகளை அவர் தயார் படுத்துகிறார் இஸ்கே லிய உன்னே தாய் லோகோ கோ தயார் கியா ஆனா மர்த்துவச்சிகள் சொன்ன ரிப்போர்ட் என்னன்னா லேக்கின் வோ தாய் லோகோ கா ரிப்போர்ட் கியா தா எப்ரேய ஸ்திரீகள் எகிப்து ஸ்திரீகளை போல அல்ல என்று சொன்னார்கள் இப்ரி ஸ்திரியா மிஸ்ர ஸ்திரியா ஜெய்சா நஹி ஹே அப்படினா என்ன அர்த்தம் இஸ்கா மத்லப் கியா ஹே அவர்கள் நம்மை போல பெண்கள் கிடையாது அவர்கள் மிகுந்த பலம் உள்ளவர்கள் என்று அறிக்கை சொல்லப்படுகிறது வோ மிஸ்ரியோன் ஜெய்சே கம்ஜோரி நஹீ ரஹதே ஹே வோ ஏக்தம் பல்வான் ஹே கர்கே கேஹ ரஹே ஹே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இது மெடிக்கல் ரிப்போர்ட்டா இருக்குது யஹி மெடிக்கல் ரிப்போர்ட் ஹே நம்மை காட்டிலும் பலம் உள்ளவர்கள் யானி ஹம்ஸே ஹி வோ இப்ரி ஸ்திரீ ஹே வோ பல்வான் ஹே ஹல்லேலூயா 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 அப்ப ஒரு புதிய பலத்தை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் யானி ஏக நயா பல் கோ பரமேஸ்வர் ஹமே தேதே ரஹதே ஹே ஆமென் ஆமென் யெசாயா 40வது அதிகாரத்தை எடுத்து கொள்ளுங்கள் யெசாயா உஸ்கா அத்தியாய 40 கே ஒரு பலட்டே அதல 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் வாசிக்கும் வசன 30 ஒரு 31 கோ ஹம் படேங்கே கர்த்தர் நமக்கு ஒரு புது பலனை தருகிறவராய் இருக்கிறார் யானி பரமேஸ்வர் ஹமாரே ஏக நயா பல் கோ தேதே ஹே ஆமென் ஆமென் வாசிப்போமா உஸே படேங்கே இளைஞர் இளைப்படுந்து சோர்ந்து போவார்கள் வாலிபர் கூட இடறி விழுவார்கள் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கடுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் தருண் தோ தக்தே அவர் ஸ்ரமித் ஹோ ஜாதே ஹே அவர் ஜவான் டோக்கர் காக்கர் கிர்தே ஹே
परंतु जो यहोवा की बाट जोहते हैं वे नया बल प्राप्त करते जाएंगे, वे उकाबों की नाई उड़ेंगे, वे दौड़ेंगे और शमित ना होंगे, चलेंगे और तकित ना होंगे. आमेन. हालेलुया. हालेलुया. கர்த்தர் நமக்கு புதிய பலனை கொடுக்கிறாரா? यानी परमेश्वर हमें एक नया बल को देते हैं. அதாவது இதுவரையும் நம்ம பார்த்திராத அனுபவித்திராத ஒரு புதிய பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். यानी अब तक जो हमने नहीं देखा, अब तक जो अनुभव नहीं किया, वैसा एक नया बल को देते हैं. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறார். यानी जो निराश में है उनके लिए परमेश्वर एक नया बल को देते हैं. सत्तु मिला तो उनके सत्तु ते पेरग पन्नगर देवन. जिनके पास कोई भी दरस अभी बल नहीं है उनके लिए परमेश्वर और बहुत ज्यादा शक्ति को देते हैं. आना कत्तर के कात्तरों के पुदु बलने तरीकर वराय करा रहा. लेकिन जो कोई यहोवा के बाट जोगते हैं उनके लिए नया बल को देते हैं. आमेन. आमेन. पुदु बलना पुदुसा फ्रेशा ने और बलना इरकर ते. नया बल मतलब एक ताजा. கழுகுகளை போல அந்த பலன் இருக்கும்பா. யானி வோ கைசா ஹோத்தா ஹை உக்காபோன் கி நாயி ஹோத்தி ஹை. அவர்கள் எழும்ப கூடிய பலனா இருக்கும்பா. யானி வோ உன்கோ உட்டானே வாலே உடனே கே லியே தாக்கத் தேதி ஹை. அவங்களுக்கு இளப்படையதோ சோர்வே வராத அளவுக்கு அந்த புதிய பலன் காத்துக் கொள்ள கூடியதா. யானி வோ ஷமித் பி நஹி ஹோங்கே தக்கித் பி நஹி ஹோங்கே ஐசா பல். இது பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசி வாழ்க்கையை நாம் பார்க்க முடியுதுங்க. ஜப் புரான் புராண நியமே தேக்த ஹே எலியா நபி கோம் தேக் பாத்தே ஹே. யெசபெல் ராணி ஒரு திட்டம் போடுறாங்க, நாளைக்கு இன்னேரம் எலியாவை நான் கொல்லுவேன் என்று சொல்லி. யெசபெல் ராணி நே ஏக யோஜனா கரி கல் இசி சமய மே எலியா நபி கோ மா டாலுங்கி. சோ இந்த வார்த்தையை கேட்டுட்டு பேர்சபா வனாந்தத்துக்கு ஒரு நாள் பிரயாணப்பட்டு அவர் தூரமாய் ஓடி போயிட்டே இருக்காருங்க. ஜப் இஸ் வச்சன் கோ எலியா நபி நே சுனா உன்னே பேர்சபா கி வனாந்தர் மே ஜங்களோ மே வோ ஏக தின் தக் வோ சல்தா ரஹா. எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்த மனுஷன். கித்னா பரமேஷ்வர் கே லிய பக்த் ரஹா. வானங்களை திறந்த அடைத்த மனுஷன். ஓ உன்கி பிரார்த்தனை கே துவாரா ஆகாஷ் கூல்தி ஹே ஆகாஷ் கோ பந்த் பீ கியா. ஆனா இப்போ ஒரு ராணியோட சொல்ல கேட்டு பயந்து ஓடுகிறாரு. லேகின் அப் ஏக ராணி கி பாத்தோம் கோ சுன்கர் வோ டர் கே மாரே பாக் ரஹே. ஓடுகிறது மாத்திரமல்ல, கேவல் தௌடாகி நகி. அவர் சொல்றாரு நான் சாகரன் என்று ஜெபிக்கிறாருங்க. ஓ கேத்த ஹே முஜே மர்னா ஹே. எப்பயாவது சாகரன். கிசி தர முஜே மர்னா ஹே. சாகர மனுஷன் ஏன் இத்தனை தூரம் ஓடிட்டு இருக்கிறான்னு எனக்கு தெரியும். ஜோ மர்னே வாலா பதா நஹி கியூ இத்தனா தூர் தௌடதா ஹே. சூரிய செடி கீழே உட்கார்ந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு பாரு. ஓ ஜாவ் கி பேடோ கே தலி நீச்சே வோ சோனே லகா. தேவதூத தட்டி எழுப்புறாரு. ஸ்வர்கதூதனே உசே உட்டாயா. அங்க ஒரு அப்பா அவர் கொடுக்கப்படுகிறது. வாம் பர் உன்கி லே எக் ரொட்டி தியா கை. சாப்பிடுறாரு. உன்னே காயா. திருப்பி தூங்குறாரு. फिर सोया திருப்பி கொடுக்கப்படுகிறது. फिर रोटी दिया गई. திருப்பி அவர் தட்டி எழுப்பப்படுகிறது. फिर उन्होंने सोने लगा. என்ன ஒரு ஆச்சரியனா. ஆச்சரிய கே பாத் கியா ஹே. அப்பத்தை சாப்பிட்டு இஸ் ரோட்டி கோ காக்க 40 நாள் இரவு பகலும் ஒரே பர்வதம் மட்டும் நடந்து வருகிறார்கள். 40 தின் அவர் ராத் எலியா நபி நே ஹோரே பஹாட் தக் பர்வத தக் उन्होंने चलता रहा. ஹalleluya. ஹalleluya. ஒரு ரொட்டில ஒரு மீல்ஸ்ல இவ்வளவு ஸ்ட்ரெngth கிடைக்குமா? அப்படி கூட நம்ம கேட்கலாம்ல. ஹம் ஏ பி சோ பூச் சக்தே ஹே யா ஏக் ரோட்டி சே இத்னா பல் மிலேகா க்யா. அது ஜீவ அப்பமா இருக்குது. கியூகி வோ தோ ஜீவன் கா ரோட்டி தா. ஆமென். ஆமென். அந்த பலவீனமான அந்த நேரத்துல அவனை தட்டி எழுப்பி அவனை ஒரே பர்வதம் கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடக்க வைத்தது அந்த புதிய பலனா இருக்கிறதுங்க. யானி ஜோ பலஹின் தா வோ லேட்டா ஹுவா தா லேக்கின் உனே ஜகா கர் ரொட்டி தேகர் பரமேஸ்வர் கா நயா பல் நே ஹோரே பர்வத் தக் யானி பரமேஸ்வர் கி பர்வத் தக் உனே சலானே கே லியே நயா பல் சே பர் தியா ஹே. ஒன்னு ராஜாக்கள் 19 அதிகாரத்துல பெஹலா ராஜா 19வது அத்தியாயமே 8வது வசனத்தை வாசிக்கும் போது 8வது ஆயத்துக்கு படைங்க. அந்த போஜனத்தின் பலத்தினால் என்று வசனம் இருக்கிறது. பச்சன் மே லிகா ஹே तब उसने उठकर खा दिया और उसी भोजन से बल पाकर. ஆமென். ஆமென். ரொம்ப ஆச்சரியமாக என்னங்க ஒரு ரொட்டியை சாப்பிட்டு ரெண்டு ரொட்டியை சாப்பிட்டு மூணு ரொட்டியை சாப்பிட்டு ஒரு நாலு ரொட்டியை கூட சாப்பிட்டு அவ்வளோ பலன் வருமானா பிராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா நிச்சயம் வராது. ஏக் தோ தீன் ரொட்டி காக்கர் இத்தனா பல் ஆயகா கர்க்கு எதி ஹம் சோச்சேங்க தோ ஏ தோ நா மும்கின் ஹை. ஆனால் வசனம் சொல்லுங்க அந்த போஜனத்தின் பலத்தினா. லேகின் வச்சன் மே லிகா ஹே உசி போஜன் சே பல் பாக்கர். அது ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள்ள நம்ம போகணும். இப்ப ஹமே ஆத்மிக் தோர் பே தேக்னா ஹே. சாதாரண ரொட்டி அல்ல. ஓ சாதாரண ரொட்டி நஹி ஹே. அது ஜீவ அப்பம் என்கிற வார்த்தையா இருக்கிறது. யானி ஜீவன் கி ரொட்டி ஹே. அது நம்மை பலப்படுத்துகிற அந்த ரொட்டியா இருக்கிறதுங்க. ஓ ஹமே பல் தேனே வாலி ரொட்டி ஹே. ஆமென். ஆமென். அது ஒரு புதிய பலன் அவனுக்கு கொடுக்கிறது. उसके लिए एक नया बल को दिया है. वेर शरीरத்துல மட்டும் அந்த பலன் அவனுக்கு வரல.
கேவல் சரீரமே ஹி நஹி அவர் ஆவியில அவர் ஆத்மாவில அவருடைய இருதயத்துல அவர் நரம்பு மண்டலத்துல அவருடைய கால் பகுதியில மூட்டு பகுதியில ஒரு புதிய பலனை பெற்றுக் கொள்கிறார் யானி பிராண் மே தேக மே உன்கே குட்னே மே ஏக நயா பல் கோ உன்னை பிராப்த கியா ஹை ஆமென் அடுத்த 40 நாளுக்கு அவன் தைரியமாய் நிற்கிறதுக்கு அவன் நடக்கிறதுக்கு அவன் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு புதிய பலன் அங்க ஜீவ அப்பத்தின் மூலமாய் கிடைக்கிறத நான் பார்க்க முடியும் அகலா 40 தின் சல்னே கே லியே வஹா தக் பஹுஞ்சனே கே லியே உன்கே லியே ஏக நயா பல் கோ உன்னை தியா ஹை ஆமென் ஆமென் நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம் எதி ஆப் நிராஷ் மே கியூ நா ஹோ இந்த வேளையில உங்களுக்கு உங்களை தட்டி எழுப்பி கத்தர உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் இஸ் வக்தமே பரமேஸ்வர் ஆப்கோ ஜகாகர் ஆப்கே லிய ஏக நயா பல் தேனே கே லிய வோ சாமர்த்ய ஹை அதே போல லூக்காளர் சுவிசேஷம் 24 அதிகாரத்துல லூக்கா 24வது அத்தியாயமே 33வது வசனத்தை வாசிக்கும் போது 33 ஆயத் கோ ஜப ஹம் படே எம்மாவூர் சீஷர்களுடைய காரியத்தை நாம் பார்க்க முடியுது யஹாம் பர் எம்மாவூஸ் கி ஜானே வாலே தோ சேலோ கே பாரே மே படதா ஹை வசனம் 24:33ல அந்த நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் என்று வசனம் போடப்பட்டது யஹாம் பர் லிகா ஹை வே உசி கடி உட்கர் எருசலேம் கோ லௌட் கய் ஆமா இப்ப அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க இல்ல அப்ப சாப்பிடுறதுக்கு அப்பதான் வந்தாங்க யானி வோ போஜன் கர்னே கே லியே ஹி ஆயே தே உடனே அப்பத்த இயேசு பிக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு ஜப இயேசு மசி ரொட்டி தோடே துரந்த உன்கி ஆங்கே குலி இங்கேயும் ரொட்டி தான் வேலை செய்யுது நான் பார்க்க முடியும் யஹாம் பர் பை ரொட்டி காம் கர்தே ஹுவே தேக் பாதே ஹை உடனே அவங்களால சாப்பிட முடியல துரந்த வோ கானா நை காயா உடனே அவங்க எந்திரச்சிட்டாங்க துரந்த உடனே உட்டே உடனே திருப்பி எருசலேமுக்கு 40 மைல் தூரம் நடந்து போறாங்க ஃபீர் வாபஸ் எருசலேம் கோ லவுட் கய் ஹalleluya ஹalleluya என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் கிட்டபடி ஆச்சரிய கி பாத் ஹை அப்பதான் வீட்டுக்கு வராங்க யானி உசி பக்தி ஹி உன்னே கர் போஞ்சே சாப்பிட கூட இல்ல உன்னை காணா பி நை காயா உடனே யூட்டன் போட்டு திருப்பி எருசலேமுக்கு போறாங்க யானி துரந்த உடனே யூட்டன் மார்க்கர் எருசலேம் கோ ஜானே லகே பலன் எங்க கடச்சிச்சு ஏ பல் காசே மிலா இதயத்துல அந்த பலன் போய் கொழுந்து விட்டு எரிய கிருபை செய்துச்சு யானி உன்கோ ஹிருதய மே ஜல்னே கே லியே வோ பல் தாக்கத் தியா ஹை ஹalleluya ஹalleluya நீங்க எவ்வளவு தூரமா போய் இருக்கலாம் ஜித்னே பி தூர் ஆப் சலே கே கியூ நா ஹோ சோர்வுக்குள்ள நீங்க வந்திருக்கலாம் இது நிராஷ் மே கியூ நா ஹோ இப்போ ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணுங்க அவ பிரபு சே பிரார்த்தனை கரேன் உங்களை புதிய பலத்தினால் எடுக்க பரமேஸ்வர் ஆப்கோ நயா பல் சே ஆப்கோ பாந்தே ஆமென் ஆமென் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க ஆப் நிராஷ் நஹி ஹோங்கே ஹalleluya 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 ரெண்டு கொரிந்தியர்களை வாசிக்க முடியுது दूसरा கொரிந்தியோ மே ஹம் படி சக்தே ஹே அப்போ சொன்னாங்க பவுல் 4 அதிகாரத்துல பிரேரித் பவுலஸ் அத்தியாய 4 மே 16வது வசனத்தை வாசிக்கும் போது 16வது ஆயத்துமே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை என்று சொல்கிறார் வோ கேத்தே ஹே ஹம் தோ ஹியாவ் நஹி சோடதே எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிய பலன் பேலாம் நிதேகா
பரிபூர்ணமான பலனை தருவேன். பிரபு அப கேத்த ஹே தேரா மேரா சாமர்த்திய துஜ்மே சித்த ஹோகி. எந்த நேரத்துலங்க? கொஞ்சம் சமயமே பலவீனமான நேரத்துல, மேரி நிர்பல்தா கி பக்துமே கஷ்டமான நேரத்துல, கஷ்ட கே சமய பர் போராடி கொண்டிருக்கிற நேரத்துல, ஜப் அப லட் ரஹே ஹோங்கே உசி சமய பர், ஒரு பரிபூர்ணமான பலன், பரமேஸ்வர் கா சாமர்த்த துஜ்மே சித்த ஹோகி, உன்னை தாங்கோ பரமேஸ்வர் கா சாமர்த்த சித்த ஹோகி, பரிபூர்ணமான பலன் உன்னை ஏந்து உன்னை சுமக்கும், யானி ஏக பரிபூர்ணதா கி சாமர்த்த துஜே உட்டாயேகி துஜே சம்பாலேகி துஜே பச்சாயேகி. ஹalleluya ஹalleluya. இது நம்ம பழைய பாட்டல யோசபாத் ராஜாவுடைய நாட்கள் நடந்த காலத்துல வாசிக்க முடியும். ஹம் புராணா நியமே யோசபாத் ராஜா கி ஜீவன் மே ஜோ ஹுவா ஹை உன் பாத்தோம் கோ பட் சக்தே ஹை. அதுக்கு எதிராய் பல ராஜாக்கள் எழும்பி வந்துட்டு இருக்காங்க. உன்கே விரோத் கை ராஜாயே ஆயே தே. என்ன செய்யதுனே தெரியல. உன்கோ நஹி மாலும் தா க்யா கரே. அவ்வளோ பெரிய ராஜா, இத்னா படா ராஜா தா, அவருக்கே தெரியல என்ன செய்யதுன்னு. யானி உன்கோ ஹி மாலும் நஹியே க்யா கரே. சில சமயத்தில் நம்ம லைஃப்பில் கூட சில சூழ்நிலை வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது கையை ஓடாது காலு ஓடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கை பார் ஹம் அப்படியே ஜீவன் மேபி ஐசி குச்சு ஜப் பரிஸ்தித்தியாக ஆத்தி ஹே ஜப் ஹம் கேத்தே அரே ஹாத் பயர் பை நை சல் ரா மேரா கர்க்கே வைசா பரிஸ்தித்தியாக ஆத்தி ஹே. என்ன செய்யறே தெரியாது, மாலும் நை ஓத்தா கியா கரேன். அப்போ ஜீவன் கடந்து வந்திருக்கிறோம்ல, ஹமாரே ஜீவன் மே பி ஐசா பாதே ஹோதி ஹோகி ஹே நா. பாஸ்டர் என்ன செய்யதுனே தெரியல, பாஸ்டர் ஹமே மாலும் நஹியே க்யா கரே. யோசபாத் ராஜா எல்லாரையும் கூட்டிட்டு ஜோமன ஆரம்பிக்கிறார். யோசபாத் ராஜா நே சப்கோ கட்டா கர்கர் பிரார்த்தனா கர்னே லகா. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லைன்றார் பாருங்கள. உன்னே கேகதியா இஸ் படி ஜுண்டுக்கு சாமனா கர்னே கே லிய ஹமாரே பாஸ் பல் நஹி கர்கே கேகதியா. என்ன செய்ய வேண்டியது என்று எங்களுக்கே தெரியலன்றார். ஹமே குது மாலும் நஹியே ஹமே க்யா கர்னா ஹே. ஏங்க இது ராஜா பேசுகிற பேச்சா? ஏக ராஜா கி பாத் ஐசா ஹோனா சாஹியே க்யா? ஒரு பிரசிடென்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன செய்யறனே தெரியல, பிரச்சனை அதிகமாயிருச்சு எங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா வாழ்க்கையே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போகுதுன்னு, யானி ராஜா கா ஜீவன் ஹி குச்சு இசி தரஹ. அப்போ யோசித்து பாருங்க, அந்த நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு குடிமகன் நிலைமை யோசித்து பாருங்கள். தோ உஸ் தேஷ் மே ரெகனே வாலே நாகரிகா ஹாலத்துக்கோ அப் சமஜ் சக்கேங்கே. அப்போ எல்லாமே ஈக்குவல் ஆயிட்டாங்க, எல்லாத்துக்குமே பலன் இல்லாமல் போயிடுச்சு. யானி சபி லோக் ஏக் சமான் ஹோ கயா, சப்கே பாஸ் கோய் பி பல் நஹியே. அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு பலன் இல்லை, ராஜமகள் மே ரெகனே வாலோ கே லியே பி பல் நஹியே. வெளியில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு பலன் இல்லை, ஜோ பாஹர் ரஹதே ஹே சாதாரண லோக் கே பாஸ் பி பல் நஹியே. என்ன செய்யதுன்னு தெரியல, உன்கோ மாலும் ஹி நஹியே க்யா கரே. ஏனா பிரச்சனை அவ்வளவு தலைக்கு மேல ஏறி போயிருச்சு, கியூகி பரிஷான் இத்னா ஹோ கயி உன்கே சிற்கே ஊப்பர் சட கயா. சில சமயத்தில் கத்தர் இந்த காரியங்கள் எல்லாம் அனுமதிக்கும் போது தான் நம்முடைய பலத்துடைய லெவலை புரிஞ்சு கொள்ள முடியுது. காஃபி சமயமே ஜப் பரமேஸ்வர் ஐசே பரிசானியோ கோ ஹமாரலியே தேத்தே ஹே தபி ஹமே பதா சல்தா ஹே ஹமாரா பல் க்யா ஹே. நம்மளுக்கு பலனே இல்லை அந்த லெவலுக்கு கவர்மெண்ட்லேருந்து அறிக்கை வெளியிடுறாங்க. யானி சர்க்கார் மேசே இஸ் தர கோஷ்ணா கியா ஜா ரஹே உன்கே பாஸ் கோய் பல் நஹியே க்யா கரே. அப்புறம் எதுக்கு நீ ராஜாவா இருக்கிற அப்படி கூட கேட்டுப்பாங்க மக்கள். யானி லோக் இஸ் தர பி பூச்சே வங்கே ஃபிர் கியூ தூ ராஜா பன் கர் ரஹே ஹே. எங்க உங்க ஆர்மி, எங்க காசு, எங்க பணம், எங்க எல்லாம், எங்க எல்லாம் வேஸ்ட்ங்க. தேரா பைசா தேரா சேனா தேரா சப் குச்சு கஹா ஹே வோ சப் வியர்த் ஹோ கயா அபி. ஆனா ஒரு காரியத்தை செய்றாங்க, லேக்கின் உன்னோ ஏக் பாத் கோ கியா, எல்லானோட சமூகத்துல வந்து உட்கார்ந்தாங்க, சப் லோக் பரமேஸ்வர் கே உபஸ்தித்தி மே ஆகர் பேட்டே தே, உண்மைய சொன்னாங்க, உன்னோ அப்னா சச்சாய் கோ பதாய, எனக்கு பலன் இல்ல, ஹமாரே பாஸ் பல் நஹி ஹே, நிக்க கூட முடியல, பிரபு ஹம் கடே பி நஹி ஹோ பாரே, என்ன செய்யதே தெரியல, ஹமே மாலும் நஹி ஹே கியா கரே, ஒரு ஐடியாவும் இல்ல, ஹமாரே பாஸ் தரா சா ஏக் பி ஐடியா நஹி ஹே. ஆமென். உதவி செய்யணும், பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். வல்லவராயிருக்கிறார்,
क्योंकि वो युद्ध में सामर्थ्य है அவர் சேனைகளின் கர்த்தராய் सेनाओं का यहोवा है हालेलुया हालेलुया அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் वो हमारे लिए युद्ध करते हैं ஆமென் ஆமென் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் ஆமென் वो हमें शक्ति देने वाला परमेश्वर है जो நம்மை பலப்படுத்தி யுத்தத்துல நிற்க வைக்கிறாரே काफी समय हमें बल देकर हमें युद्ध में खड़ा कर देते हैं जो அவரே நமக்காக யுத்தம் செய்கிறார் कुछ समय में वो खुद ही हमारे लिए वो युद्ध भी करते हैं انا நீங்க நான் செய்ய வேண்டியது அவரை பலப்படுத்துகிற அந்த கிறிஸ்துவுடைய பிரசன்னத்துல அமைதியா लेकिन आपको मुझको क्या करना चाहिए बल देने वाले परमेश्वर की उपस्थिति में हमें चुपचाप रहना चाहिए इतने राजा के एलिपी वंदालो कितने भी राजाएं आए क्यों ना हो इतने एदरी के एलिपी वंदालो कितने भी भैरिए आए क्यों ना हो कातर पार्थ कोलवा यहोवा संभालेंगे हालेलुया 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 आमेन आमेन எப்படி பட்ட பல कैसा बल पूर्णமான பல एक परिपूर्णता से एक तो मिस्टेक ही இல்ல அந்த பலத்துல उस बल में कोई भी खराबी नहीं है ஆண்டவர் அப்படியே பரிபூர்ண பலத்தை கர்த்தர் தருவார் பரமேஸ்வர ஐசாய்க்கு பரிபூர்ணதா கி பல் आपको दे சிம்சோன் லைஃப்ல நீங்க பார்க்கும்போது சிம்சோன் கி ஜீவன் கோ देखते हैं तो நான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே பைபிள் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப அதிகமான பலன் கொண்ட மனுஷன் இவர்தா இல்லையா अगर इसे बाइबल के इतिहास में देखा जाए इस संसार में देखा जाए एक बहुत ही ज्यादा अच्छे बल जिसका है सिमसोन के पास ही انا அந்த மனுஷன் தப்பா போய் வழியில போய் எல்லா பலத்தையும் இழந்துட்டார் लेकिन उन्होंने गलत रास्ते में गया अपना सारा बल को खो दिया और कंगल पारवे எல்லாம் போய் अब उनका नजर आंखें भी निकाल दिया गया है பெலிஸ்தியோட கையில இப்ப விலங்கு போட்டுட்டு ஒரு வேட்கை பொருள் மாதிரி காமெடி மனுஷன் மாதிரி நின்னுட்டு இருக்காரு अभी பெலிஸ்தியோ கி हाथों में एक कॉमेडियन के समान खड़ा है எங்க நிற்க வேண்டிய மனுஷன் இப்ப எங்க நின்னுட்டு இருக்காரோ उनको कहां खड़ा होना चाहिए था लेकिन अब कहां खड़ा है எல்லாம் முடியெல்லாம் சரக்கப்பட்டு போயிருச்சு उनका सारा पहले उनके सारे बालों को निकाल दिया था எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க लोग सब उसके ऊपर टट्टा कर रहे थे அப்ப ஜஸ்ட் ஒரு பிரேயர் பண்றாரு तब उन्होंने एक प्रार्थना करी நியாயாதிபதிகள் 16 அதிகாரத்துல நியாயம் கி கிதாப் उसका 16 அத்தியாய में 30வது வசனத்துல வசனம் 30 में என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடியே கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேல எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது நான் பார்க்கிறோம் अट्ठाईसवीं आयत में वो कहते हैं सिमसोन ने ये कहकर यहोवा की दुगाई दी कि हे प्रभु यहोवा मेरी सुधि ले हे परमेश्वर अब की बार मुझे बल दे कि मैं पलिस्तियों से अपनी दोनों आंखों का एक ही पलटा लूं இந்த ஒரு விஷய மாத்திரம் நினைத்தறளோ தேவனே பலபடுதோ பலபடுதோ என்று சொல்லி ஜெபிக்கிறார் अब की बार मुझे बल दे कि मेरी सुधि ले करके वो प्रार्थना किया குறித்த பலத்தை எல்லாத்தையும் இழந்துட்டானே மனுஷன் जब पहले प्रभु ने दिया सारे बल को खो दिया இப்போ இங்க ஒரு மன திரும்புதல் வருது अब एक मन फिराने की बात आ रही है அதாவது உடர் உள்ள இருதிய வருது तब इनका अपने मन में आया उन्होंने ஒரு விஷயம் மாத்திரம் என்னை பலபடுத்துங்கப்பா अब मेरी सुधि ले ஒருவேளை நீங்க கூட இதே மாதிரி நிலைமையில நீங்க வந்திருக்கலா यदि आप भी ऐसे परिस्थिति में आए होंगे ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த பல காரியங்களை எல்லாம் நம்ம இழந்துட்டோம் परमेश्वर जो अनुग्रह से दिया है सारे बातों को खो दिए होंगे लेकिन जब हम प्रार्थना करें परमेश्वर हम पर कितना अनुग्रह करते हैं फिर हमें बल देते हैं आमेन आमेन अनरे ने बलपड़तो ने जबिके मोदे जब आप कहते हैं प्रभु मुझे बल दे करके कतर ने बलपड़तिना परमेश्वर आपको बल देते हैं हालेलुया हालेलुया அவ உயிரோடு இருக்கும்போது செய்தத காட்டிலும் இப்ப செய்தது பயங்கரமா இருந்துச்சு வசனம் போடப்பட்டிருக்கு वचन में लिखा है जब वो जिंदा था उस समय जितने लोग मरे थे उसमें से ज्यादा लोग जब वो मर रहे थे तब उन्होंने मारा करके लिखा है इसी நேரத்துல கூட கர்த்தர் பலப்படுத்துகிறது நான் பார்க்க முடியும் यानी उस अंतिम समय में भी परमेश्वर उनको बल देते हुए देख पाते हैं அவர் ஜெபம் தாங்க यानी उनकी प्रार्थना साधारण जप இல்ல ஒரு மனம் திரும்புதலின் ஜெபமா இருக்குது एक साधारण नहीं एक मन फिराने की प्रार्थना आमेन आमेन ஒரு பூரணமான பலன் एक भरपूर की बल பார்வை இழந்தா தரிசனத்தை இழந்திருக்கலாம் உன்னுடைய அப்படியே தர்சன் கோ கோ தியா ஹோகா அப்படியே நஜர் கோ கோ தியா ஹோகா ஆனாலும் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து கெஞ்சி ஜெபிக்கும் போது மன்றாடும் போது மனம் திரும்பும் போது இழந்த பலத்தை கத்தர் பூர்ணமாய் நமக்கு தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார் லேக்கின் ஃபீர் ஆகர் பரமேஸ்வர் கி உபஸ்தி மே வோ மாங்கேங்கே பிரார்த்தனை கர்த்தே ஹே தர்தராதே ஹே
मन फेरते हैं तो परमेश्वर एक भरपूर से बल को देने वाला है आमेन आमेन அப்படி பட்ட பலத்தை பரிபூர்ணமான பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக ஐசா एक बल को यानी एक परिपूर्णता की बल को प्रभु आपको दे புதிய பலத்தை கர்த்தர் தருகிறா नया बल को प्रभु देते हैं பரிபூர்ணமான பலத்தை கர்த்தர் தருகிறா एक परिपूर्णता से बल को देते हैं மூன்றாவதாக तीसरा 2 சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் दूसरा சாமுவேல் तीसरा அத்தியாய் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் पहला ஆயத் கோ படுத்து ஹே சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பமோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் சவுல் கே கரானே ஔர் தாவூத் கே கரானே கே மத்ய பஹோத் தின் தக் லடாய் ஹோதி ரஹி பரந்து தாவூத் பிரபல் ஹோதா கயா ஔர் சவுல் கா கரானா நிர்பல் படதா கயா ஆமென் ஒரே நாட்டில ஏக தேஷ் மே ஒரு குடும்பத்தில பலத்தின் மேல் பலன் ஏக பரிவார் மே ஏக கரானே கே அந்தர் பல் பிராப்த் ஹோதே ஜா ரஹே ஹே இன்னொரு குடும்பத்துல வர வர பலவீனம் 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 ஆயிட்டிருக்குது லேக்கின் நிர்பல் படுத்தா கயா நிர்பல் படுத்தா கயா ஹalleluya ஹalleluya ஒரு குடும்பத்துல பலத்தின் மேல் பலன் ஏக பரிவார் மே பிரபல் ஹோதே ஜா ரஹே ஹே நாளுக்கு நாள் பலன் ஹர் தின் பிரபல் ஹோதே ஜா ரஹே ஹே வர வர பலத்தா ஔர் சமய் ஹோதே ஹி வோ பிரபல் ஹோதே ஜா ரஹே ஹே அப்பனா நான் நேத்தே காட்டல இன்னைக்கு புதிய பலத்தின் மேல் பலன் இஸ்கா மத்லப் கியா ஹே கல் சே ஆஜ் ஔர் பிரபல் ஹோதே ஜா ரஹே ஹே ஆனா இன்னொரு ஒரு குடும்பத்துல லேக்கின் தூஸ்ரா ஏக பரிவார் மே பலன் அப்படியே ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டே வருது ஹர் ஏக் தின் வோ நிர்பல் ஹோதே ஜா ரஹே இது இது ஏதோ ஒரு சரீரபரமான ஸ்ட்ரெngth பத்தி நான் பேசிட்டிருக்கல ஏக சரீரிக் தோர் பே பல் கே பாரே மே நை பாத் கர் ரஹே ஹே எல்லா விதத்திலும் பலத்தை குறித்து நான் பேசிட்டிருக்கேன் சாரே தரப் சே சாரே சரீர பலத்தையும் பேசிறேன் சரீரிக் தோர் பே பி ஹே குடும்பத்தில் இருக்கிற பலத்தை ஐக்கியத்தின் பலத்தையும் பேசிட்டிருக்கேன் பொருளாதார பலத்தை குறித்து பேசிட்டிருக்கேன் பரிவார் கி ஏக்தா கே பாரே மே ஔர் தன் தௌலத் கி பல் கோ பாரே மே எல்லாத்தையும் குறித்தான ஆண்டருக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியத்தின் பலத்துக்கு எல்லா ஏனென்றால் தாவீதுக்கு அருளின கிருபையை நிச்சயமா கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்காரு क्योंकि परमेश्वर का वादा यह है कि दाऊद का जो अनुग्रह मैंने दिया उसे निश्चय मैं तुम्हें भी दूंगा आमेन आमेन निश्चय கர்த்தர் எனக்கு அதே கிருபையை தருவாரா यानी निश्चय परमेश्वर मुझे भी ऐसा बल को देंगे आमेन आमेन எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படி கேட்கும்போது जब आपसे पूछा जाएगा आप कैसे हैं ब्रदर நேற்று காட்டிலும் நல்ல பலத்தோடு இருக்கிறேன் कल से आज मैं बिल्कुल ठीक ठाक हूं போன வாரம் காட்டிலும் पिछले हफ्ते से போன மாசத்தை காட்டிலும் पिछले महीने से இன்னைக்கு நான் பலத்தோடு இருக்கிறேன் आज मैं बिल्कुल ठीक हूं हालेलुया हालेलुया தாவீது கருணை கிருபை அப்படிப்பட்ட கிருபையா இருக்கு क्योंकि दाऊद के ऊपर जो बल मिला है वो ऐसा ही बल था आमेन आमेन ஆமா இந்த தாவீதுக்கு இப்படிப்பட்ட இந்த பலன் அவங்க ஃபேமிலில இருந்து வரல ऐसा बल दाऊद के लिए उनके परिवार से नहीं मिला அவன் பெரிய படிச்சு வந்தானா இல்ல யா உன்னே बड़ा बड़ी सी पढ़ाई करके आया है क्या नहीं है அந்த பலன் எங்க இருந்து வருகிறது என்றால் இந்த பல் காசு மிலா உம்மிலே பலன் கொள்கிற மனுஷர்கள் பாக்கியவான்களா இருக்கறாங்க வசனம் போட்டுட்டீங்களா वचन में लिखा है जो कोई तुझ में बल प्राप्त करते हैं वो धन्य है அவர்கள் அழுகையில் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றி கொள்கிறவரா இருக்கிறார்கள் वो रोनी की तराई को पार करकर उसे सोता बनाएंगे करके लिखा है அப்ப தாவீதுக்கு வந்த பலன் எங்க இருந்துனால் தேவ பிரசன்னத்தில இருந்து அந்த பலத்தை அவன் பெற்று கொள்கிறா सो दाऊद के लिए बल कहां से मिला है परमेश्वर की उपस्थिति से मिला है தேவனை நம்பி சேரும்போது அந்த பலன் உனக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது ஜோ கோய் பரமேஷ் கே ஊபர் விஸ்வாஸ் கர்க்க பிரபு கே பாஸ் ஜாதா ஹே வூனி கி ஔர் சே வோ சாரா பல் உன்கோ மில்தா ஹே எல்லாவற்றை காட்டிலும் சப்சே படுகர் தேவனுடைய அபிஷேகம் அவ மேல் எடுத்து வச்சிட்டீங்களா பரமேஷ்வர் கா அபிஷேகம் உன்கே ஊபர் தா ஆமென் ஆமென் அந்த அபிஷேகம் அவ மேல் இருக்கும்போது வோ அபிஷேகம் உன்கே ஊபர் ஹே தோ 2 கொரிந்தியர் 12 9 ல வாசிக்கிறோம் பாத்தீங்களா दूसरा கொரிந்தியோ உஸ்கா 12 ல 9 வாரா கா 9 மே படுத்த ஹே கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்க வேண்டும் यानी परमेश्वर का सामर्थ्य मुझ पर होना चाहिए அப்படி பட்ட அந்த வல்லமை அந்த அபிஷேகம் தாவீது மேல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு புதிய பலன் மாத்திரம் இல்ல பரிபூர்ணமான பலன் அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே திரா பார்க்க முடியுது यानी परमेश्वर का अभिषेक उन पर आएगा तब उनके दाऊद के जीवन में परमेश्वर का बल बहुतायत से उतर आती है आमेन आमेन அவர் நிர்பதமான மனுஷன் தான் जरूर दाऊद एक சக்தியின் மனுஷ है ஆனாலும் தேவனுடைய பலன் ஒவ்வொரு நாளும் அவனை தாக்கிக் கொண்டே இருந்தது லேக்கின் பரமேஸ்வர் கா பல் ஹர் ஏக் தின் உன்கோ சம்பாலதே ரஹா
காஃபி சமய தாவூத் கேட்டா ஹே மே க்யா ஹூ கேசா ஹூ அனா தேவுடைய பலன் அனை ஒவ்வொரு நாளும் தாங்கிட்டே இருந்துச்சு இன் பிரபு கா பல் உன்கோ ஹர் ஏக் தின் சம்பால்தா ரஹா பாய் தகப்பனும் கை விட்டால் உன்கா மாபாக் பீ சோட் தே சகோதரர்களை வெதுக்கி தள்ளிட்டால் பாயே உன்னை சோட் தே தேவ பலன் அனை ஒவ்வொரு நாளும் தாங்கிட்டே இருந்துச்சு லேக்கின் பரமேஸ்வர் கா பல் ஹர் ஏக் தின் உன்கோ சம்பால்தே ஆயா ஆமென் அந்த பலத்தை அவன் தேவ பிரசன்னத்தில் அவன் பெற்றுக்கொண்டான் உன்னோட உஸ் பல் கோ பரமேஸ்வர் கே உபஸ்தி மே பாயாதா அந்த பலத்தை அவன் மாத்திரமில்ல அவருடைய சந்ததிக்கு அது பாஸ் ஆனதை நான் பார்க்க முடியுதுங்க கேவல் தாவூதுகி நகி உன்கி பீடி தக்கு உஸ் பல் கோ உன்னோனே கர்த்தே ஹுவே தேக் பார்த்தே அந்த தேவ பலன் மேல இருந்ததுனால ஐஸ்வர்யத்துல அவன் பெரியவனானான் பரமேஸ்வர் கா பல் உன்கி ஊபர் தான் இசிலி உன்னோனே ஐஸ்வர்யமே மகாந்தா கணத்தில பெரியவனானான் ஆதர்மே மகாந்தா உயர்வில பெரியவனானான் அவர் உஞ்சாய்மே மகாந்தா எல்லாவற்றிலையும் பெரியவனானான் ஹர் பாத்தோமே ஓ மகான் பந்தரஹா கீர்த்தியானான் वचन में लिखा है उनका कीर्ति सारे देश में फैल गई सारे देश में फैल गए அது மாத்திரம் அவ மாத்திரம் இல்ல அடுத்து அவருடைய மகன் பார்க்கறோம் சாலமோன் பெரிய பலனா ஆனார் எதுல பொருளாதாரத்துல பணத்துல தங்கத்துல விசேஷமாக விஸ்டம்ல ஞானத்துல பலத்தின் மேல பலன் நடந்ததை நான் பார்க்க முடியுதுங்க அவர் உஸ்கா பேட்டா சுலைமான் கோ தேக்தே ஹேன் தோ உன்னே தன் தௌலத் மே மகான் ரஹா இத்தனை நகி உன்னே ஞான் மே புத்தி மே பி மகான் ரஹா ஹே ஆமென் ஆமென் இது அவங்களுக்கு தான் அப்படி கிடைச்சச்சு இல்லங்க கேவல் உனி கே லியே மிலா மிலா கர்க்கே நஹீ ஹே அது தாவீதுரி சந்ததியில பிறக்கிறார் தான் தாவீது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தாவூத் கே வம்ச மே ஜனம் ஹுவா இயேசு மசீ அவர் சிலுவையில மறித்து என்னுடைய எல்லா பலவீனங்களையும் அவர் நீக்கிட்டார் இப்ப உன்னோனே க்ரூஸ் பர் மர்கர் ஹமாரி சாரே பல்கின்தா கோ அப்னே உபர் லே லியா ஹே என் தரித்திரத்தை மாற்றி விட்டார் மேரா தரித்திர கோ உன்னோனே பதல் டாலா ஐஸ்வர்யன் ஆக்கி இருக்கிறார் முஜே ஐஸ்வர்ய பனா தியா ஹே இப்ப அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி எனக்குள்ள இருக்கும்போது அப்ப ஜப இயேசு மசீஹ் கா ஆத்மா முஜ்மே ஹே தோ அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் உஸ் ஆத்மா நே முஜ்மே ரஹ கர் முஜே பல் தேதே ரஹதே ஹே என்னை பலப்படுத்த பலப்படுத்த நான் எல்லாவற்றையும் செய்ய அவர் என்னை உதவி செய்கிறவரா இருக்கிறார் ஜித்னா வோ முஜே பல் தே மே சப் குச் உஸ்மே கர் சக்தா ஹூ ஆமென் ஆமென் நான் வீக்கானவன் தான் ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் பலவானா இருக்கிறார் மே ஜரூர் சக்திஹீன் ஹூ லேக்கின் முஜ்மே ஜோ பவித்ர ஆத்மா ஹை வோ சாமர்த்ய ஹை ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya அப்ப நான் என்ன நம்பல எனக்குள்ள இருக்கிற அந்த பலவானாகிய பரிசுத்த ஆவியானவரை நம்பி இருக்கிறேன் தோ மே அப்னே ஊபர் நிர்பர் நஹி வரன் ஜோ முஜ்மே வாஸ் கர்த்தா ஹை பவித்ர ஆத்மா ஜோ பலவான் ஹை சாமர்த்ய ஹை உன் பர் மே பரோசா ரக்தா ஹூ ஆமென் சோ வசனத்தின் படி நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 84:5 நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்களா உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷர்கள் ஆமென் அப்ப அவருக்குள்ள அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள அவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள் பஜன் 84 கா 5 மே ஜோ ஹம் படத்த ஹே கியா ஹி தன்ய ஹே வ மனுஷ்ய ஜோ துஜ் சே சக்தி பாதா ஹே ஆமென் சோ அவருக்குள்ள அந்த பலன் எனக்கு வரும்போது நான் தான் பாக்கியவானா இருக்கிறேன் யானி ஜோ பரமேஸ்வர் சே சக்தி பாதா ஹே வ மனுஷ்ய ஹி தன்ய ஹோதா ஹே யானா வசனத்துல வாசிக்கிறோம் 7வது வசனத்தில் படத்த அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து வே பல் பர் பல் பாதே ஹே சியோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் और परमेश्वर के अपने मुंह दिखाएंगे सियोन में आमेन हालेलुया सियोन ते வந்து அந்த பலம் நம்மளை சேர்த்து விடுங்க यानी वो बल हमें सियोन तक पहुंचा देती है पूर्णமான பலம் यानी पर परिपूर्णता की बल புதிய பலம் नया बल பலத்தின் மேல் பலம் பல் பர் பல் आमेन आमेन பரிசுத்தாவியன் உன்னிடத்தில் வரும்போது जब पवित्र आत्मा तुम पर आएगा நீங்கள் பலன் அடைவீர்கள் तुम बल प्राप्त करे सामर्थ्य पाओगे மீன் பிடிக்கிறவர்கள் தான் ஜரூர் மச்சுவேதே பயப்படுறவர்கள் தான் டர்போக்ஸ் வாலே ஓடி ஒளிந்தவர்கள் தான் ஜாக்கர் சுப் ஜாதே தே காட்டி கொடுத்தவர்கள் மறுதளித்தவர்கள் தான் இன்கார் கியா ஆனால் லேக்கின் பரிசுத்தாவியர் ஒரு நிறத்தில் வரும்போது ஜப் பவித்ர ஆத்மா தும் பர் ஆயேகா நீங்கள் பல நடைபெற தோ தும் சாமர்த் பாவோகே தா வாக்கு தத்தம் யஹி வாதா ஹே ஆமென் ஆமென் சோ பல எங்க கிடைக்கிறதுனா சோ பல் கஹா மிலேகா ஆவியானவர் பெற்று பவித்ர ஆத்மா சே பல நம்மளை எருசலேமில் மாத்திரம் இல்லை யூதயா சமரியா உலகத்தின் கடைசி பரியந்த நம்ம நடத்தக்கூடிய ஓ பல் நான் கேவல் எருசலேமே யகுதா சாமரியாமே யானி சன்சார்க்கே சோர் தக்கமே லே ஜாயகி உங்கள் இருதயத்தை அந்த பலப்படுத்துவதாக ஆப்கா ஹிருதய கோ ஓ சாமர்த்திய தே சரீரத்தை பலப்படுத்துவதாக ஆப்கா ஷரீர் மே சாமர்த்த கோ தே உங்களுடைய ஃபைனான்சியல் காரியத்தை பலப்படுத்துவதாக ஆப்கி தன் தௌலத் மே
ஒருத்தர் தான் எங்களை பலப்படுத்த முடியும். புதிய பலனை தாருங்க, இக்க நயா பல் கோ தீஜி, பூர்ணமான பலத்தை தாருங்க, இக்க பரிபூர்ணதா கி பல் கோ தீஜி. ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலத்துல அவர்கள் நடக்க கிருபை செய். ஹர் ஏக் தின் பல் பர் பல் வோ பிராப்த கர்தே ஜாய். பலபடுத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹமே பல் தேனே வாலே பவித்ர ஆத்மா கி உபஸ்திதி மே ஹம் அமர் சமர்ப்பித் கர்தே. வசனத்துக்கு நேரா எங்க ஒப்பு கொடுக்கிறோம். திரி வசன் கி ஒரு அம் சமர்ப்பண கர்தே. தாவீதுக்கு போல அதே கிருபை எங்களுக்கு தாங்க ராஜா. தாவூத் கி ஜெய்சா அனுகிரக ஹமே பி தே. நாளுக்கு நாள் தின் பர் தின் வர வர நாங்கள் பலத்துல உற்சாகமாய் வளர்வதற்கு எங்களுக்கு கிருபை செய். தின் பர் தின் ஹம் தேரே பல் மே ஹம் படுத்தே ஜாய். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு மசீஹ் கே நாம் சே பிரார்த்தனை करते हैं मेरे जीवित परमेश्वर. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். யெகோவா பரமேஸ்வர் ஆப் சபிக்கு பல் தே. சோர்ந்து போகாதீர்கள். ஆப் நிராஷ் ந ஹோ ஜாய். பரமேஸ்வர் மகான் ஹை. थैंक यू गॉड ब्लेस यू. சப்கோ ஜெய மசீஹ் கி பிரேஸ் தி லார்ட். तू जग में आया खुदा, हमको बचाने को, मुक्ति दिलाने को सूली पे कुर्बान हुआ. पाप हटाने को, श्राप मिटाने को तू जग में आया खुदा, हमको बचाने को, मुक्ति दिलाने को सूली पे कुर्बान हुआ. मेरे आंसुओं को तूने शांति दिया, शोहरत ना मांगा.